தஞ்சாவூர் மாவட்டம் நடுவூர் ஊராட்சியைச் சேர்ந்தவர் விவசாயி செல்வராஜ். தனக்கு சொந்தமான 7 ஏக்கர் விளை நிலத்தில் எண்ணெய் பனை பயிரிட்டு சாகுபடி செய்து வருமானம் ஈட்டி வருகிறார். கால்நடைகள் மூலம் கிடைக்கும் கழிவுகளை கொண்டு மண்புழு உற்பத்தி செய்தும் பஞ்சகாவியம் உள்ளிட்ட இயற்கை உரங்களை தானே தயாரித்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி வருகிறார். ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தின் கீழ் பசுக்கள், தேனீ, நாட்டுக்கோழி, கருங்கோழி, வாத்து உள்ளிட்டவைகளை வளர்ப்பதன் மூலம் மாதம் 25,000 ரூபாய் கூடுதல் வருமானம் ஈட்டி வருகிறார் விவசாயி செல்வராஜ். இது வந்து நான் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமா அமைச்சு செய்யணும் அப்படிங்கறதுனால நான் எண்ணெய் பண்ணையை சாகுபடி செஞ்சா கால்நடைகள் மற்ற எல்லா ஒருங்கிணைந்த பண்ணையமா ஆடு மாடு கோழி இதுமாரி புறா வாத்து இதுமாரியான பறவைகள் எல்லாமே வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் சின்னத்தில் இதை ஒரு செஞ்சுட்டு இருக்கேன். அதில் வந்து மாடு ஒரு 7-8 மாடு வச்சுருக்குறோம், கோழியை ஒரு 50 கோழியை வச்சுருக்குறோம். இதோட ஒருங்கிணைஞ்சு புறா மற்ற இது எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம், தேனியும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து தேனி வளர்த்தாக்க எங்களுக்கு மகரந்த சேர்க்கை எங்களுக்கு செடிகளுக்கு நல்லா இதாக கிடைக்கும், மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாமே எல்லா மரத்துக்கும் அது தேனி வளர்ப்புங்கிறது முக்கியமானதாக இருக்குது. அதேமாரி மரங்களுக்கு வைக்கக்கூடிய உரம் மண்புழு உரத்தை தயார் பண்ணி அது கொடுக்கும்போது நம்ம ஆர்கானிக் இதில் வந்து நல்லா ஒரு கிடைக்குது. அதேமாரி மாட்டு இப்போ சாணம் கோமியம் அதுலேருந்து ஆர்கானிக் இதில் வந்து பஞ்சகாவியம் அதேமாரி தயார் பண்ணி செடிகளுக்கு இது பண்ணும்போது இன்னும் நல்லா இதாக இருக்குது. தண்ணீர் இன்றி 6 ஆண்டுகளாக டெல்டா பகுதியில் நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தனது முயற்சியால் அதிக வருமானம் ஈட்டி வெற்றிகரமான விவசாயியாக வலம் வருகிறார்.